செந்தில், என்ன சொல்ற உங்க அப்பா? என்ன சொல்வாரு? வழக்கம் போல ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லாம சொல்றாரு. பொய் சொன்னாலும் ஒரு ஃப்ளோவ்ல சொல்லுவாரு. யோ, வாய முடியாது. எங்க அப்பா ஒண்ணும் அந்த அளவுக்கு மோசம் கிடையாது. உங்க கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் திருட்டு வேலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. யாரு அவரு? எங்க கூட சேர்ந்து கெட்டு போயிட்டாரு. ஆமா. அட போங்க மேடம், உங்க அப்ப ஒரு உலக திருடன். மூஞ்ச அப்படியே பாவமா வச்சுட்டு பண்றது பூரா சதுரங்க வேட்டை வேலை. ஓ, உன் மாமனார ஒரு மூணாவது மனுஷன் அசிங்கமா பேசுறான். நீ சிரிக்கிறியா? ஐயோ, மூணாவது மனுஷா? என்ன தைரியம் இருந்தா என் மாமனார நீ கேவலமா பேசுவ? முதல் மனுஷா, தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சுக்கப்பா. மூணாவது மனுஷன் திட்டமா? உங்களுக்கு இருக்கிற நக்கல் இருக்கு பாரு. சரி, உண்மைய சொல்லு, அவர் எங்க இருந்தாரு? அதான் சொன்னே, லொகேஷன் நல்லா இருக்குன்னு ஒரு கட்டிங்க போட்டு கம்மாக்கரையில கவுந்துட்டாரு. அப்புறம் போய் தட்டி எழுப்பி கூட்டு வந்தோம். போய் இல்லடி செந்தில், உண்மைய சொல்லு, என்கிட்ட மறைக்காத. ஏய், உங்க அப்பா என்ன பெரிய ஒசாமா பின்லடனா? அந்தாலே பாவம் அப்புறாணி, பகல்ல குடிச்சிட்டோமேனு வீட்டுக்கு தெரியாம அங்க போய் படுத்துனாரு. இப்போ கூட்டு வந்தாச்சு, மேட்ரு முடிஞ்சுது. விட்டுமா, சும்மா சிபிஐ மாதிரி நோண்டி நோண்டி கேள்வி கேட்டு எல்லாம் உன்னாலதான். என்ன, அவரை கெடுத்து குட்டிச்சவராக்கி வச்சிருக்க? அந்த குட்டி சவர் மேல செங்கல் வச்சு அடிக்கி ஒரு அடி சவர் ஆக்கலாமா? யோ, கவுண்டரியா, இந்த இடத்துல உனக்கு இந்த கவுண்டர் தேவையா? பாரு செந்தில், அவர் தப்பு பண்ண தப்புன்னு சொல்லு, என்கரேஜ் பண்ணாத, சரியா? சரிமா, சரி. நீ டென்ஷன் ஆகாத, வீட்டுக்கு வா, வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணு வச்சுக்கிறேன். சிரிக்காதடா, கடுப்பா இருக்கு. சரிமா, ஓகே. சரியா? சரி, சாரி, சாரி. எப்ப நீ என்கிட்ட சாரி சொல்லாத மாதிரி நடந்துக்கிறியோ அப்பதான் நீ நிஜமாவே சரியான ஆள்னு அர்த்தம். சரி, ஓகே, இந்த இத உள்ள கொண்டு போய் கொடுத்து. யோ, அந்த ஆளு பண்ண தப்புக்கு நீ ஏன் மன்னிப்பு கேக்குற? மாமா, நான் ஜெயா கிட்ட சொன்ன கதையில அவளுக்கு சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. துருவி துருவி கேட்டுங்கிறா. ரொம்ப இழுத்தம், நாமளே மாட்டிப்போம். அதான் ஒரு மன்னிப்பை கேட்டு அப்படியே முடிச்சு அமுச்சு விட்டேன். உனக்கு எதுக்கு தேவையில்லாத இந்த ஏசுநாதர்ல? அந்த ஆளுக்கு எவ்வளவு நக்கல் இருந்தா எவ்வளவு பெரிய கேடித்தனம் பண்ணிருப்பான். பாவே, அந்தாலு பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்கும் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டான். அப்ப நான் தான் பண்ணு ஒத்துக்கிட்டோம். உங்க அப்பா இப்படி ஒரு காரியம் பண்ணா நீ விட்டு குத்துருவியா இல்ல போட்டு குத்துருவியா? நான் தப்பு பண்ணாவே எங்க அப்பனை தாயா போட்டு கொடுப்பேன். அந்த ஆள் நான் என்ன கேட்டா பெத்தான், அவன் தப்பு பண்ணா நான் அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்கறேன். இல்ல மாமா, அந்த ஆள நான் மாமனாரா பாக்கல, என்ன பெத்தெடுக்காத ஒரு அப்பனை தான் பாக்குறேன். அந்த ஆளுக்கு ஒரு கஷ்டம்னா எனக்கும் அது கஷ்டம்தான். இத்தனை வயசுக்கு அப்புறம் இருந்தாலும் எப்படி மாத்துறது? வாழச்சேன்னு வச்சுக்க, அப்படியே உடஞ்சு போயிடுவாரு. அதான் அப்படியே ஏத்துக்கிட்டேன். அதுக்காக அவ்வளவு பெரிய அமௌண்ட்டுக்கு நீ ஜாமீன் கையெழுத்து போட்டிருக்க? அவ்வளவு பணத்துக்கு நீ என்ன பண்ணுவ? ஏதாச்சும் பண்ண வேண்டியதுதான். இதை பார், உன் நிலைமை எனக்கு தெரியும். தம்பிக்கு ஹோட்டல் வைக்கிறதுக்காக எவ்வளவு பணம் நீ கடை வாங்கியிருக்க? இப்போ கல்யாண செலவு வேற, கிரெடிட் கார்டில் இருந்த மொத்த பணத்தை எடுத்துட்ட, இப்போ இந்த பணம் வேற, என்னையா பண்ணுவ? ஏதாச்சும் பண்ணிதானே ஆகணுமாமா, எனக்கே தெரியல, ஒன்றும் புரியல. செந்தில், இந்த விஷயம் ஜெயாவுக்கு யோ ஒரு துள்ளி கூட தெரியக்கூடாது. அவளுக்கு தப்பி தவறி வாயை விட்ட வீட்டில் அந்த ஆளுக்கு இருக்கிற மொத்த மரியாதையுமே போயிடும். ரொம்ப கஷ்டப்பட போகிற செந்தில். இதை பார், எவ்வளவு தான் பல்ட்டி அடித்தாலும் நியாயமாக அந்த அமௌண்ட்டை கட்டவே முடியாது. பார்ப்போம், ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும்ல. எவனோ ஒருத்தனுக்காக எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிற பாரு, உண்மையிலேயே நீ பெரிய மனுஷியா. அப்படியே வந்து சட்டையை கசக்காத, தள்ளிப்பையா. போய் தம்ம வேணும். அப்போ நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், நீ காமெடி பண்ணிட்டு இருக்கியா? இரு, போய் வாங்கி வந்து வச்சுக்கிறேன். போ, இவன் என்ன காமெடி பீஸ் நினைச்சிட்டு இருக்கானா?